Good morning, students. SSC, Staff Selection Commission, and the new notification release. CGL, Combined Graduate Level Examination 2023 kana notification release panikranga. So in the exam porthu varaikkum yaralla eligible, age limit enna, enna enna post vacancy irukudhu abdingiradha detail ah indha video la paakalam. So first pathina important dates, important dates pathina April 3 il irundhu May 3 varaikkum indha online application open ah irukum. So 1 month time irukudhu, but neenga ippave apply panirunga. Last time server problem நிறைய வருது, ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 3 தான் லாஸ்ட் டேட்டுங்க, 1 month இருக்குது. ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 days வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தராங்க. ஸோ மே 7 மே 8, ஸோ இந்த 2 days பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த 2 days அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும், நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அது மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பிஃபோரே பார்த்து பொறுமையாக பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். இதை வந்து டயர் 1 டயர் 2 ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ டயர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 months கூட கிடையாது. ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ டயர் 2 வந்து எக்ஸாம் டேட் வந்து டு பி இன்ஃபார்ம் லேட்டர்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி குரூப் சி போஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன போஸ்ட்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து குரூப் பி போஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 30 உங்களுக்கு சப்போஸ் ஏஜ் வந்து 30 இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு நினச்சிக்காதீங்க. கீழே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, அது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 to 30 இருக்காங்க. பட் நீங்கள் வந்து 18 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு மினிமம், பட் இதுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 20 to 30 தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 47,600 to 151,100 வரைக்கும் தராங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து ஒரு 6 போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வருது வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்லேருந்து கேட்குறாங்க, இன்டெலிஜென்ட் பீரோவிலேருந்து கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ரயில்வேலேருந்து கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி 6 டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ குரூப் பி போஸ்ட்லேருந்து தான் இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து குரூப் சி போஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து 18 to 30 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பியில் வருது. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குரூப் பி போஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 30, 18 to 30 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 11 7. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 44,900 1,42,400 வரைக்கும் தராங்க ஸ்பேஸ் ஸ்கேல். ஸோ அடுத்தது வந்து போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் தராங்க, ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, டிவிஷனல் அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டு தான். ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 to 30 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குரூப் பி போஸ்ட்டு. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கீங்க, அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நிறையா போஸ்ட் இருக்குது. ஸோ அது இதோட பே ஸ்கேலும் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 6. ஸோ 35,400 1,12,400 வரைக்கும் தராங்க சேலரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்,
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அக்கௌண்டன்ட்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27. ஸோ இந்த 18 to 27 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸோ இது மாதிரி நிறைய சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்குள்ள வருது. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 27 கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 81,100 வரைக்கும் தராங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 66 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, மினிஸ்ட்ரியிலேருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 36 போஸ்ட்டுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாவே எல்லோரும், சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. பட் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேகன்சி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7,500 கொடுத்துருக்காங்க. இப்போ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது ஸ்டார்டிங் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 11,000 வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்கன்னா எபோவ் 10,000 வேகன்சிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கிறீங்க, யார் வேணால் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட், ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். சில போஸ்ட் வைஸ் உங்களுக்கு அங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா 18 to 27 கொடுத்துருப்பாங்க, 20 to 30 கொடுத்துருப்பாங்க. ஸோ 18 to 32 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். சப்போஸ் உங்களுக்கு அந்த 18 to 30 இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தெரியல, இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இது மாதிரி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 18 to 27 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 5 வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 27 ஆட் பண்ணிங்கன்னா 32. ஸோ இப்போ உங்கள் ஏஜ் வந்து 32 இருந்தால் கூட நீங்கள் அந்த போஸ்ட் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 to 30 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து 37 இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன், இப்போ ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 27 ஏஜ் வந்து அவங்களுக்கு 30 இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு எலிஜிபிள்ங்கிறது அங்கே அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு காட்டிடும், ஓகேங்களா? ஸோ ஏஜ் வந்து உங்களுக்கு 30 மேலே இருந்தாலும் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஸோ சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க படித்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த இதை வச்சு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எனி டிகிரி, ஒரு டிகிரி இருந்தால் போதும் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் ஆஃபீஸருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ, இல்லை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து இந்த அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் ஆஃபீஸருக்கு மட்டும்தான், ஓகேங்களா? மற்ற போஸ்ட்டுக்கு வந்து யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் ஆஃபீஸர் மட்டும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அது வந்து 60% மேலே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் 60% மேலே இருக்கணும். 12th வந்து நீங்கள் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஸோ ஆர் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை எனி டிகிரியில் ஒரு அலைடு பேப்பராக
ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பர் படிச்சிருந்தாலும் இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக ஒரு பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி ஆகட்டும், பிஏ ஆகட்டும், பிசிஏ ஆகட்டும், பிஇ ஆகட்டும், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் கம்பல்சரி படிச்சிருப்போம். அப்போது எல்லாருமே இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். மற்ற போஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஒன் இயர் இல்லை லா ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் போஸ்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கும், மற்றபடி செக்ஷன் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் கேட்குறாங்க. இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் அந்த இதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் டீட்டெயிலாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும், உமன்ஸ் கேண்டிடேட் யாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ உமனாக இருந்தால் எந்த ஃபீஸ் கிடையாது, மென் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன நெட் பேங்கிங், ஸோ இது யூபிஐ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணலாம், ஆஃப்லைனாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதோட டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸு ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது கரெக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். பேசிக் டீட்டெயிலாக கரெக்ஷன் பண்ண முடியாது, பேசிக் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சப்போஸ் அப்ளிகேஷன் நம்பர் ஏதோ ஒன்று தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸு இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு டைம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் சென்டர்ஸ், ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தின் ரீஜன், நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத்தின் ரீஜனுக்குள்ளே வருவோம், ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த இது நமக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த இது உங்களுக்கு எது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 7 சென்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு லெவலில். ஸோ இந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் சொன்ன மாதிரி Tier 1, Tier 2 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு Tier 1 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கில் Tier 2 சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நான் எப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் 36 போஸ்ட்டுக்குமே வந்து நம்ம Tier 1 எக்ஸாம் எழுதியே ஆகணும், ஓகேங்களா? ஸோ 36 போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து Tier 1 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 questions கேட்பாங்க 50 marks, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இதுலேருந்து ஒரு 25 questions கேட்பாங்க 50 marks கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆட்ரிபியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 questions கேட்பாங்க 50 marks கேட்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 questions கேட்பாங்க 50 marks. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 marks கேட்குறீங்க 100 questions, ஸோ 1 hour டைம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1 லாஸ்ட் டைம் எம்டிஎஸ்ல வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின் வந்து தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மூணுலையுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா Section 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, Section 2 மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் Tier 1, Tier 2 எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க்ஸுக்கு 0.50 கொஷின் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கொஷினுக்கு ராங் மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இது 36 போஸ்ட்டுமே இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணோனையுமே Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட், ஸோ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர் ஸோ இது மாதிரிலாம் இருந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அது நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Tier 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் Section 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து 30 questions கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 marks மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? டோட்டலாக 180 marks நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
தேர்ட்டி கொஸ்டின், ரீசனிங்லேருந்து தேர்ட்டி, டோட்டலாக 60 கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ்ன்னு டோட்டலாக 180 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இது 1 ஹவர் எக்ஸாமினேஷன் செக்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப்பே கிடையாது, ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப் அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ரெண்டாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 பிரிப்பாங்க. ஸோ செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து 45 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு நம்ம படித்த ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து 40 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 70 கொஸ்டின்ஸு. ஸோ ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸுங்க. ஸோ 3 மார்க்ஸ் டோட்டலாக வந்து 210 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் இந்த ரெண்டு செக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் மற்ற போஸ்ட்டுக்கு 36ல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தென் வந்து அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர் இதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது போக இன்னொரு சில பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், ஜென்ரல் பீரோ, அதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேப்பர் 1 மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், டயர் 2ல பேப்பர் 1 மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3ல ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு மாடியூலுக்காக வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டேட்டா டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கம்ப்யூட்டர் நாலேஜுக்காக 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 50 மினிட்ஸ் இது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டயர்லேயே பேப்பர் 2க்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேப்பரும் எழுதி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸு, 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, 2 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடிட்டர்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த பி ஃபஸ்ட்டு போஸ்ட் செகண்ட் போஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் எழுத வேண்டியதில்லை, பேப்பர் 1 பேப்பர் 2ல செக்ஷன் எழுதிட்டு பேப்பர் 3 பேப்பரை அடிஷ்னலாக எழுத வேண்டியதாக வரும். ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க 100 கொஸ்டின். ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் எழுதி என்ன எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் 1ல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 இது மட்டும், செக்ஷன் 3ல வந்து செக்ஷன் 2ல வந்து டேட்டா என்ட்ரி அப்டேட்டு இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்டில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டேட்டில் நடக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேப்பர் 1, பேப்பர் 2க்குள்ள என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் 1. ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃப் ரீசனிங் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின், இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் 2, ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுலேயே இருக்குது, ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இதில் கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 7500 தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுக்கல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சினா எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க அது மட்டும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸாக இருக்காது, அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும் படிச்சிருந்தாவே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஏஜ் லிமிட்டு நான் சொன்ன மாதிரி தான். சப்போஸ் ஷெடியூல் கேஸ்டாக இருந்தால் நீங்கள் 35ஆ இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ஓபிசி பிசி கேண்டிடேட்டாக இருந்தால், பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து 32ஆ இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துறேன், நீங்கள் அதை பாருங்கள். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட் ரிசல்ட்லாம் அப்டேட் பண்ணிருப்போம். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. சோ இந்த SSC CGL கான நியூ பேட்ச் வந்து நம்ம அகாடமில வந்து இந்த வீக்ல இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த வீக்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸே கொடுக்கறோம். சோ கமிங் சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8-9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், பூம்புகார் நகர், கொளத்தூர், சென்னை. ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் 99-621-4000
4388. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS Academy. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes. Free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu. Hitech IAS Academy. Opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.